வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா இந்த எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னா, ஒன்ஸு மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும், நான் காலவாசல்லேருந்து ஆரப்பாளையம் வந்து அப்படியே போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது ஒரு ஆண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லிஃப்ட்டு கேட்டாங்க. அவங்க கட்டப்பையெல்லாம் வச்சுருந்தாங்க, அவ்வளோ சுவாரஸ்யமாக ஒன்றும் இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், நமக்கு எதுக்கிட்ட தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சரி, அந்த காலில் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், வண்டியை நிப்பாட்டிட்டு கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன். பேச ஆரம்பிக்கும் போது பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ சரி போ அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடா நம்ம சிங்கிளாக தானே வந்தோம், என்ன இந்த சவுண்டு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, ஆக்சுவலாக அந்த ஆண்டி வந்து அவங்களுக்காண்டி தான் நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்து ஏறி உட்காந்துட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுலேயும் அந்த ஆரப்பாளையம் அதுலேருந்து ரைட் சைடில் போகணும். இது வந்து பார்த்தோன்னா அது ஆரப்பாளையம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா ஃபாத்திமா காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது, விளாங்குடி, பறவை, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, எனிவே இது என்ன இப்படி ஏறி உட்காந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, எங்கே போகணும் அப்படின்னு. ஃபாத்திமா காலேஜுக்கிட்ட இறக்கி விட்றீங்களா அப்படின்ட்டுச்சு. சரி ரைட்டு, இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி என்னால் இறக்கி விடுறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டேன். அதுலேயும் வந்து ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, அது பெரிய இந்த சூப்பர் பைக்லாம் கிடையாது, அது ஒரு ஸ்ப்ளெண்ட்ரு. இன்ன வரையும் அந்த ஸ்ப்ளெண்ட்ரு தான் ஓட்டிகிட்ருக்கேன். எனிவே அது வண்டியில் அங்கே போகும்போது முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டுருக்கு. ஆட்டோ போகவும், தம்பி இந்த ஆட்டோ தான் தம்பி எங்கள் ஊருக்கு போகிற ஆட்டோ, இந்த ஆட்டோவை பிடிங்க தம்பி அப்படின்னு சொல்லிச்சு. அது வந்து பார்த்தோன்னா ஒரு 500-600 மீட்டர் தாண்டி இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு வேறு வேறு வண்டியெல்லாம் போகல, நம்ம வச்சுருக்கிறது ஸ்ப்ளெண்ட்ரு, அது வேறு இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி வந்துட்டு அதோட அதிகபட்ச ஸ்பீடு அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னென்னா ஆட்டோவை துரத்த வேண்டியது இருக்குது. ஆட்டோக்காரை வந்து பார்த்தோன்னா டூவீலரை விட ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கான். புடி 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 பெரிய சேசிங்லாம் நடந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கேருந்து நான் போக வேண்டிய இடத்துலருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து தாண்டி அவங்கள கொண்டு போய் அந்த ஆட்டோவில் இறக்கி, லைக் அந்த ஆட்டோவை நிப்பாட்டி அவங்கள ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து நான் 10 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்து தான் நான் போக வேண்டிய இடத்துக்கு போனேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. இது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலாக நான் சொல்லிட்டேன், ஆனால் அன்றைக்கி இருந்த ஒரு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு சேசிங், நம்ம எதுக்காண்டி பண்ணுறோம், இவங்க யார், இவங்களுக்காண்டி நான் ஏன் பண்ணணும், அவங்க என்ன உரிமையோடு என் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பல கொஸ்டின்ஸ் வந்து அப்புறம் எனக்கு உள்ளே ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோபம் கூட வந்துச்சு. என்னடா நம்ம போக வேண்டிய வேலையை விட்டுட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்களுக்காண்டி நம்ம ஏன் இவ்வளோ தூரம் போகணும், எதுக்காண்டி சேஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸில் வந்து நினைக்கே அந்த வண்டியை நிப்பாட்டணும் அப்படின்னும் போது இவங்களுக்காண்டி நிப்பாட்டணுன்றதை தாண்டி நான் அந்த இடத்த போய் முந்தணும், நான் அவனை போய் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துருச்சு. என்னன்னா வாழ்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான், சில நேரங்களில் நம்ம கூட யார் ட்ராவல் பண்ணுவாங்க, எதுக்காண்டி ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், அவங்களாம் நம்ம கூட வரணும்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போயிருப்போம். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க லைஃப் நம்மளோட லைஃப்பில் எப்படியோ வந்துடுவாங்க, இந்த வண்டியில் ஏறினா ஆண்டி மாதிரி ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்காண்டி நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம், அவங்களுக்காண்டி லைஃப்பை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்காண்டி வாழ்கிறதா நம்மளோட லைஃபே அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆயிரும். ஸோ அதை மாதிரி தான் நிறைய உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. என்னதுன்னா சம்மந்தமே இல்லாமல் உள்ளக்கு வந்துட்டு கடைசியில் நம்ம வாழ்க்கையே அவங்களுக்கானதாக கூட மாறும். அது இந்த காதல், நட்பு, இதெல்லாம் வந்து இந்த உறவுகளை வந்துட்டு வகைப்படுத்துகிறோம். நட்புன்றது ஒரு உறவு, அம்மா அப்பான்றது ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லா உறவுகளுக்குமே எல்லா உறவு அப்படி அந்த அதான் அந்த பேர் வைக்கும்.